அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்பாள் ஞாபகம்தான் வரும். ஆடி 18 அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் உப்பு, மஞ்சள், குங்குமம், அரிசி இதுவும் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நானும் வாங்கினேன். ஒரு தட்டில் தேங்காய், வெத்தலை, மஞ்சள், பாக்கு, பழங்கள், பூ எல்லாம் வச்சு நைவேத்தியமாக பால் பாயசம் கூட செஞ்சு இந்த பூஜையை பண்ணலாம். நிறைய பேர் நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களால் செய்ய முடியல, ஆனால் நிறைய ஆசையாக இருக்குது இதெல்லாம் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பூஜை செய்யலாம். வரலட்சுமி பூஜை வருது, பீரிஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறவங்க கூட ஆடி பெருக்கு பூஜையும் செய்யணும், வரலட்சுமி பூஜையும் செய்யணும், ரெண்டு பண்டிகையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூஜை செய்யலாம். ஆடி பெருக்கு விழா அப்படின்னு சொன்னாலே நம் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது. மற்ற எல்லாத்தையும் விட நமது மண், நீர் இந்த ரெண்டுமே நமக்கு மகத்தான சொத்து அப்படின்னு நினைவுபடுத்தும் விதமாக தான் இந்த ஆடி பெருக்கு கொண்டாடுறாங்க. தமிழக ஆறுகள் எல்லாமே நல்ல பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகையும் இந்த ஆடி 18. எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் விநாயகருக்கு தான் முதல்ல பூஜை பண்ணணும். மஞ்சளில் விநாயகர் செஞ்சு விநாயகருக்கு பூஜை செய்யணும். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து பூஜை செய்யும்போது நான் வந்து பாட்டு, ஸ்லோகம், மந்திரம் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருப்பேன். அதே ரெண்டு பசங்க கேட்டுக்கிட்டு பூஜை பண்ணுவாங்க. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு பண்டிகையோட மதிப்பு என்னன்னு எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கும் புரியும். நீங்கள் ஆடி மாதம் புடவை எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை யாருக்காவது கொடுக்கணும்னு விரும்பி எடுத்த புடவையாக இருந்தாலும் அதையும் இன்றைக்கி சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணால் அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.